Hi friends, welcome to Kavi's Humming Nest. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸி பாலக் சென்னா டிக்கி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நான் வந்து சென்னா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சென்னா வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை தண்ணி வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டால் போதும். இப்போ வந்து இது ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மிக்சி ஜாரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாலக்கு இதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலக் வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கார்லிக் வந்து 5 ஆட் பண்ணியிருக்கேன், 5 நம்பர்ஸ். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணாதான் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்னா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா இதில் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது தண்ணி எதுவும் இல்லாத நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பாலக்கீரையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒன் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ பார்த்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதில் சீஸ் வந்து 1/4 கப் அளவுக்கு நல்லா கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளே வந்து நம்ம சீஸ் வைக்க போகிறோம். இப்போ இது உள்ளே நான் வந்து கொஞ்சமாக சீஸ் அந்த கிரேட் பண்ண சீஸை வந்து இப்போ இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவருக்கு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இதில் ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 1 ஹவர் ஆனதுக்கப்புறமா நான் இதை வந்து இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணணும். இதை 1 மினிட்க்கு 1 சைடு அப்படியே விட்டுருங்க. 1 மினிட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த செட்டு இதை அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.